யூஸிங் த ஈக்குவேஷன் ஸோ இந்த ஸ்பியர் வச்சு நம்ம வந்து எலெக்ட்ரிக் ஃப்ளக்ஸு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எலெக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம டூ மார்க்கில் பார்த்தோம் ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னாது நம்பர் ஆஃப் எலெக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸிங் அ ஏரியா ஸோ இ இன்டு ஏ போட்டால் நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கட்டச்சிரும் பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்மால் ஏரியாவில் எலெக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு டோட்டல் ஏரியாவுக்கு எலெக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேணும்னா நம்ம வந்து ஸ்மால் ஏரியாவில் கிடச்ச எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை இன்டெகிரேட் பண்ணணும் இதான் வந்து ஜென்ரல் ஃபிசிக்ஸில் பண்ணுற வேலை இதுதான் ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டூ ஸ்மால் ஏரியா டிஏ இது வந்து இந்த ஸ்மால் ஏரியாவில் இருக்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஸோ இதை இன்டெக்ரேட் பண்ணால் நமக்கு டோட்டல் ஸ்பியரோட கிடைக்கிற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிடச்சிடும் இது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மால் ஏரியாவோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு அதை இன்டெகிரேட் பண்ணால் டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு ஓகே ஃபைன் நெக்ஸ்ட்டு இப்போ இ வெக்டார் டாட் டிஏ வெக்டாரை எப்படி எழுதலானா இடிஏ காஸ்டீட்டா எப்பவுமே வந்து ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும்போது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது எப்படி எழுதலானா ஏபி காஸ்டீட்டானும் எழுதலாம் இல்லை ஏபி சைன்டிட்டானும் எழுதலாம் லெவன்த்தில் வந்திருக்கு உங்களுக்கு சைன்டிட்டா எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா வர ஆன்சரோட குவான்டிட்டி வந்து வெக்டாராக இருந்தால் சைன் டிட்டா இல்லை இந்த இது இந்த குவான்டிட்டி வந்து ஸ்கேலாராக இருந்தால் காஸ்டீட்டா இப்போ ஃப்ளக்ஸுன்றது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி வெக்டார் குவான்டிட்டி கிடையாது அதனால் இங்கே வந்து காஸ்ட்ரிட்டான்னு போட்டிருக்கோம் ஸோ ரெண்டு வெக்டாரை மல்குலை பண்ணுமா பண்ணால் நம்ம எப்படி எழுதலாம் இடிஏ காஸ்ட்ரீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா நெக்ஸ்ட்டு காஸ்ட்ரிட்டாக இந்த டீட்டா ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் இப்போ டிஏ வெக்டாருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நடுவில் ஆங்கிள் எவ்வளோ இருக்குது அதுக்கு இந்த டைக்ராம்கே வந்துடலாம் ஸோ நம்ம எடுத்த ஏரியா இது ஏரியாவுக்கு நார்மல்னால் இதுக்கு பத்து பண்டிகிலோ ஒரு லைன் ட்ராப் பண்ணோம் அதான் இந்த ஆரஞ்சு ஆரஞ்ச் கலரில் இல்லை ரெட் கலரில் இருக்க ஆரோ மார்க் இந்த ரெட் கலரில் இருக்க ஆரோ மார்க்னாவது நம்ம எடுத்த ஏரியாவோட நார்மல் வெக்டார் டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டும் எல்லாம் வெளில அப்படியே பாஸ் ஆகும் ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த ஆரஞ்சு எல்லோ அண்ட் ஆரஞ்சு லைன் தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெட் லைன்ன்றது வந்து டிஏ வெக்டார் அதாவது நார்மல் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த டிஏவும் இந்த ஆரஞ்சு வெக்டரும் ரெண்டுமே ஸ்ட்ரைட் சேம் ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படி சேமாக இருந்தால் ஆங்கிளே வந்து இருக்காது ஆங்கிள் வந்து ஜீரோ ஸோ அப்போ டீட்டா வந்து ஜீரோ ஸோ காஸ் ஜீரோன்னு ஆகிடும் ஓகேவா என்ன ஆகும் காஸ் ஜீரோன்னு சாரி காஸ் ஜீரோன்னு ஆகிடும் காஸ் ஜீரோட வேல்யூ ஒன் அப்போ இந்த காஸ்ட் டீட்டாவுக்கு பதிலாக ஒன்னுன்னு போட்டுக்கலாம் ஒன் போடணும்னு அவசியம் இல்லை அப்போ இந்த காஸ்டீட்டை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் டிஏ அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸா நெக்ஸ்ட்டு எதை இன்டெகிரேட் பண்ணுறோன்னா இந்த ஏரியாவை தான் இன்டெகிரேட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்மால் ஏரியா அதை இன்டகிரேட் பண்ணால் டோட்டல் ஸ்பியருக்கு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ அந்த இயை வெளியே கொண்டு போயிடலாம் எது இன்டகிரேட் பண்ண போகிறோமோ அது மட்டும்தான் உள்ளே வைக்கணும் டிஏ இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் எல்லாம் பேசிக் மேக்ஸ் தான் ஃபஸ்ட்டு கான்செப்ட் நெக்ஸ்ட் பேசிக் மேக்ஸ் ஓகே ஸோ இது வரைக்கும் வந்திருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒன் பை ஃபோர் பை எஃப் நாட் க்யூ பை ஆ ஸ்கொயர் டிஏ இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டிஏனா அது ஏன்னு ஆகிடும் இது ஏரியா ஏரியா ஆஃப் என்னது எதோட ஏரியா அது ஏரியா ஆஃப் இது எந்த ஷேப்பில் இருக்குது ஸ்பியர் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஸ்பியரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா டென்த்து மேக்ஸில் பார்த்துருப்போம் ஃபோர் பையர் ஸ்கொயர் அப்போ இந்த டிஏக்கு பதிலாக என்ன போடலாம் ஃபோர் பையார் ஸ்கொயர்னு போட்டுடலாம் இந்த இக்கு பதிலாக என்ன போடணும் இதை போடணும் ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இக்கு பதிலாக ஒன் பை ஃபோர் பைஎப்ஸில் நாட் கியூ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஏக்கு பதிலாக ஃபோர் பையர் ஸ்கொயர் இதில் இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் மீதி ஆன்சர் எழுதி எழுத வேண்டியது தான் ஃபோர் பை ஃபோர் பை கேன்சல் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் கேன்சல் மீதி என்ன இருக்குது இங்கே கியூ இருக்குது இங்கே எப்சிலா நாட் இருக்குது அவ்வளோதான் ஆன்சர் ஸோ ஃப்ளக்ஸ் ஈக்குவல்ஸ் டு க்யூ பை எப்சிலான் நாட் ஸோ திஸ் இஸ் கால்ட் காஸ்ட்லா ஓகேவா ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின் நெக்ஸ்ட் வீடியோவில் கொஷ்ன் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்